ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் காமன் அண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம் இது யூனிட் ஒனில் இருக்கிற ரெண்டாவது பார்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்ன போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துருப்போம் ஜென்ரேஷன் பார்த்துருப்போம் டேட்டானா என்னென்னு பார்த்துருப்போம் இன்ஃபர்மேஷனாக என்னென்னு பார்த்துருப்போம் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் பா போய் பாருங்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் கூடிய இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இய கம்ப்யூட்டர்னால் என்னென்னா கம்ப்யூட்டர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் அண்ட் பண்ணுறது ஒரு ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து தான் என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லலாம் ஸோ ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காமனன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் லைக் மதர் போர்டு மெமரி டிவைசஸ் மானிட்டர் கீபோர்டு எக்ஸெட்ரா ஹார்ட்வேர்னால் என்னன்னா ஃபிசிக்கல் காம்பினன்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து டச் பண்ண கம்ப்யூட்டரில் நீங்கள் எது எது டச் பண்ணுவீங்களோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா ஹார்ட்வேர்னு சொல்லலாம் அதுதான் ஃபிசிக்கல் காம்பனன்ஸுன்னு சொல்கிறோம் எதெல்லாம் நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபிசிக்கல் ஹார்ட்வேருன்னு சொல்கிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மெமரி டிவைசஸ் மானிட்டர் சிபிஓ கீபோர்டு மவுஸ் இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர்ஸ் இருக்குது என்ன ஓயில் சாஃப்ட்வேர் இஸ் தி செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை தான் என்ன சொல்றேன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் என்ன சொல்றோன்னா சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் என்னென்னா சாஃப்ட்வேருன்னு சொல்கிறோம் ஸோ போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டு இதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டரை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிது ஸோ கா ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் வந்து இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டஸ்ட் ஹாவ் யூயர் லுக் அட் தி ஃபங்க்ஷன் காமனன்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் எவ்ரி டாஸ்க் கிவன் டு ஏ கம்ப்யூட்டர் ஃபாலோ அண்ட் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் புட் ஸ்கைக்கிள் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காமனன்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டரை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்னென்னா எல்லா டாஸ்க்குமே கம்ப்யூட்டர் எப்படி ஃபாலோ பண்ணுனா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அந்த மாதிரி சைக்கிளில் தான் ப்ராசஸ் பண்ணும் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் கொடுப்பீங்க ஒரு இன்புட் கொடுப்பீங்க அதை என்ன பண்ணும் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணும் அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அதை தான் சொல்கிறாங்க அதுதான் ஐபிஓ சைக்கிள்னு சொல்கிறாங்க இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள் எல்லா டாஸ்கையும் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னென்ன தேவை நீட்ஸ் சர்டைன் இன்புட் ப்ராசஸ் தி இன்புட் அண்ட் ப்ரொடியூசஸ் தி டிசைட் இன் அவுட்புட் ஸோ அதை சொல்கிறாங்க ஏன்னா இன்புட் நீங்கள் கொடுப்பீங்க அதை ப்ராசஸ் பண்ணும் இன்புட்டாக அப்புறம் வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்புட் யூனிட் டேக்ஸ் த இன்புட் அண்ட் தி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் டஸ் தி ப்ராசஸிங் ஆஃப் த டேட்டா என்ன சொல்கிறாங்க இன்புட் யூனிட் தான் என்ன பண்ணுன்னா நீங்கள் கொடுக்குற இன்புட்டை வாங்கிக்கிறோம் அடுத்து சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா சிபியூ அதை என்ன பண்ணணும்னா டேட்டாவை நீங்கள் கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும் அண்ட் தி அவுட்புட் யூனிட் ப்ரொடியூசஸ் தி அவுட்புட் அவுட்புட் யூனிட் என்ன பண்ணோம்னா அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ மெமரி யூனிட் தி டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டூரிங் ப்ராசஸிங் மெமரி யூனிட் என்ன பண்ணோன்னா டேட்டாவையும் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குற டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐபிஓ சைக்கிளில் தான் அது ஃபாலோ ஆகுது இன்புட் யூனிட் ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னென்ன தேவைன்னா இன்புட் யூனிட் சென்ட்ரல் ப்ராசிங் யூனிட் மெமரி யூனிட் அவுட்புட் யூனிட் இதை தான் இந்த சொல்கிறாங்க ஸோ இந்த டயக்ராமில் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இன்புட் யூனிட் அப்புறம் அவுட்புட் யூனிட் இருக்குது அப்புறம் உள்ளக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ இன்டர்னல் மெமரி கண்ட்ரோல் யூனிட் இதெல்லாம் வந்து சிபியூக்குள்ளே நடக்கிறது சென்ட்ரல் இந்த சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சிபியூக்குள்ளே நடக்கிறது இது வந்து இன்புட் யூனிட் இங்கே வந்து நீங்கள் கொடுப்பீங்க இன்புட் கொடுப்பீங்க அது வந்து இதுக்குள்ளே ப்ராசஸ் ஆகுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகுது இதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் காமன்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் இப்போ இன்புட் யூனிட் தான் என்னென்னு பார்ப்போம் இப்போ இன்புட் யூனிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் ஸோ இன்புட் யூனிட்னா என்னென்னா கீபோர்டு மவுஸை தான் சொல்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் கொடு கொடுக்குற இன்புட் எது வழியாக கொடுப்பீங்க மௌஸு கீபோர்டு இந்த மாதிரி தான் கொடுப்பீங்க அதை வந்து என்ன பண்ணுது வாங்கிக்குது அது வந்து என்ன பண்ணுனா இன்புட் இனிஸ் இஸ் யூஸ்ட்டு ஃபீட் எனிஃபார்ம் ஆஃப் டேட்டா எனது கம்ப்யூட்டர் கொடுக்குறதுல வாங்கிட்டு விச் கேன் பி stored in த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் ஸோ கீபோர்டு மவுஸ் வழியாக நீ வாங்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுன்னா சிபியூவில் போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ அப்புறம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க விச் கேன் பி stored in த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் processing uh, சிபியூவில் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி ஸ்டோர் பண்ணிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இன்புட் நீங்கள் கொடுத்துட்டீங்க இப்போ சிபியூக்குள்ளே என்னென்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம் சிபியூ இஸ் அ மேஜர் காமனன்ட் விச் இன்ட்ரப் அண்ட் எக்ஸிக்யூட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா சிபியூஇ இந்த என்னென்னா பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு இம்பார்ட்டனான காமனன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணுன்னா இங்கே கொடுக்குறத ப்ராசஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் இட் ஆல்சோ கண்ட்ரோல் தி ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் அதர் காம்பனன்ட் சச்சஸ் மெமரி யூனிட் அண்ட் அவுட் புட் என்ன பண்ணுன்னா எல்லா ஆப்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணோம் அதை தான் சொல்கிறேன் சிபியூ த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் கம்ப்யூட்டருக்கு ப்ரைனே சிபியு தான் ஸோ இது என்ன பண்ணும் இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஆப்ரேஷன் எல்லா மெமரி யூனிட்டும் மெமரி இன்புட் அவுட்புட்டில் இருக்கிற எல்லாமே ஆப்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க அண்டு இட் அக்செப்ட்ஸ் இன் binary data பைனரி input process ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் the instruction இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொவைட் த as output என்ன சொல்கிறாங்க இட் அக்செப்ட் பைனரி டேட்டாஸ் இன்புட் என்ன பண்ணுனா பைனரி data தான் வாங்கிடும் பைனரினால் என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு கம்ப்யூட்டருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கம்ப்யூட்டருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு இங்கிலீஷ் language தெரியாது பட் அதுக்கு வந்து என்ன தெரியும்னா machine லாங்குவேஜை தான் தெரியும் machine லாங்குவேஜ்னால் என்னென்னா ஜீரோவும் ஒன்னாக தான் புரியும் ஜீரோவும் ஒன்று மட்டும் தான் புரியும் ஸோ அதை தான் பைனரி சொல்கிறோம் என்ன பண்ணணும் நீங்கள் கொடுக்குற இன்புட் என்னவா வாங்கிக்கிறோன்னா பைனரி டேட்டாவை வாங்கிக்கிட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வாங்கிக்கிட்டு ப்ராசஸ் தி டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ராசஸ் பண்ணும் டேட்டா அப்புறம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ரிசல்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவுட் புட்டுன்றது என்னென்னா மானிட்டர் அதை தான் சொல்கிறோம் மானிட்டர் வழியாக நம்ம பார்ப்போம் மானிட்டர் பிரிண்டர் அந்தது தான் என்ன சொல்றேன்னா அவுட் புட்டுன்னு சொல்கிறோம் இன்புட்ன்றது கீபோர்டு மவுஸு நீங்கள் கொடுக்கறது தான் இன்புட் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிபியூ ஆஸ் த்ரீ காமன் அண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன காமனண்ட்னா ஆர் கண்ட்ரோல் யூனிட் ஆர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட் மூணு யூனிட் இருக்குது கண்ட்ரோல் யூனிட் ஆர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட் இந்த சிபியூக்குள்ளே இருக்குது பாருங்கள் இந்த டயக்ராமில் ஸோ இந்த சிபியூக்குள்ளே மூணு யூனிட் இருக்குது ஏஎல்யூ கண்ட்ரோல் யூனிட் பார்த்திங்கன்னா ஏஎல்யூ கண்ட்ரோல் யூனிட் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்னல் மெமரி மெயின் மெமரி செகண்டரி ஸ்டோரேஜ்னு இருக்குது இப்போ இந்த மூணு காமனண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏஎல்யூ ஏஎல்யூ பற்றி பார்ப்போம் ஏஎல்யூனா என்னென்னா ஏஎல்யூ இஸ் ஏ பார்ட் ஆஃப் த சிபியூ வேறு வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் ஆன் டேட்டா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சிபியூக்கு ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுன்னா ஒரு ஃபங் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸு வேர் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் டேட்டா இது வந்து என்ன பண்ணுன்னா இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஏஎல்யூ வந்து யூஸ் பண்ணுறோம் த ஏஎல்யூ பெர்ஃபார்ம்ஸ் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் சச்சஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணும் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணால் லாஜிக்கல் ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் லாஜிக்கல்னால் நாட்டு அண்டு ஆர் அந்த கேட்ராக நீங்கள் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் அன் ஆப்ரேஷன் இஸ் டூ போ இன்டர்னல் மெமரி ஆஃப் த சிபிஓ இப்போ நீ அந்த ஏஇல்யூ வந்து என்ன பண்ணால் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதை எது வந்து ரிசல்ட் வந்து எது ரிசல்ட் வந்து அந்த ஆப்ரேஷனோட ரிசல்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குனா இன்டர்னல் மெமரி ஆஃப் த சிபியு மெ சிபியூவில் இருக்க இன்டர்னல் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஆஃப் ஏஎல் ப்ரொமோட் த டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தமெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் அத்தமெட்டிக் ஆப்ரேஷனாக அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் லாஜிக்கல் ஆப்ரேஷனா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேஷனாக எக்ஸார் அந்த மாதிரி ஆர்கேட் அந்த மாதிரி இருக்கிறது அது என்ன பண்ணால் இட் ப்ரொமோட்ஸ் தி டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் எ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு டெஷன் மேக்கிங் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க ட்ரூவாக ஃபால்ஸாக அந்த மாதிரி தானே வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து ஏஎல்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் திபியூ மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைஸ் இது என்ன பண்ணுனா டேட்டா வந்து சிபியூவில் போகிற கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா டேட்டா ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் பிட்வீன் த எதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சிபியூ மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைஸஸ்கில் போகிற டேட்டாவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இட் ஆல்சோ கண்ட்ரோல் தி என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் எ கம்ப்யூட்டர் என்ன பண்ணால் ஃபுல் ஆப்ரேஷன் கம்ப்யூட்டரில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது அதையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் டைக்ராம் பார்த்திங்கன்னா புரியும் ஸோ ஏஎல்யூவில் இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் ஆகும் நீங்கள் கொடுக்குற இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் ஆகும் இப்போ கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் கண்ட்ரோல் யூனிட் வந்து எல்லா ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் யூனிட் தான் எல்லா இதுவும் ஏஎல்யூவில் நடக்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்புட் யூனிட் அவுட்புட் யூனிட் இஸ் எனி ஹார்ட்வேர் காம்பனென்ட் தெட் கன்வைஸ் இன்ஃபர்மேஷன் டு யூஸர் இன் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம் எக்ஸாம்பிள் மானிட்டர் பிரிண்டர்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா இது வந்து எனி ஹார்ட்வேர் காமனண்ட்டாக இருக்கலாம் அவுட்புட் யூனிட்றது வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஹார்ட்வேராக தான் இருக்கும் தெர் கன்வைஸ் இன்ஃபர்மேஷன் டு யூசர் இன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம் இது என்ன பண்ணால் யூஸருக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும் ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் இப்போ மானிட்டர் பிரிண்டர் வழியாத நம்ம என்ன பண்ணுவோம் அவுட்புட்டை பார்ப்போம் அதை தான் அவுட்புட் புட் யூனிட்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட் மெமரி யூனிட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ் விச் ஆர் பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி மெமரி யூனிட்டில் டூ டைப்ஸ் இருக்குது ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி பிரை

இந்த செகண்டரி மெமரிஸ் யூஸ் டு ஸ்டோர் தி டேட்டா பெர்மனென்ட்லி செகண்டரி மெமரி என்ன பண்ணுனா டேட்டாவை பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணும் ஸோ பிரைமரி மெமரி இஸ் வாலடைல் தட் இஸ் த கண்டன்ட் இஸ் லாஸ்ட் ஓ இந்த பவர் சப்ளை சுவிச் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி மெமரின்றது வாலடைல்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா அது வந்து கண்டன்ட் இப்போ வந்து இப்போ சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பவர் போயிடுச்சுன்னா சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சின்னா அதில் இருக்க கண்டன்ட் வந்து லாஸ் ஆயிரும் போயிடும் இதே செகண்டரி மெமரின்றது மெமரீன்றது என்னென்னா பெர்மனெண்டாக ஸ்டோர் ஆகும் நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகும் ஸோ அதில் வந்து பவர் சப்ளை வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் அதில் வந்து கண்டன் வந்து லாஸ் ஆகாது ஸோ இப்போ பாருங்கள் த ரேண்டம் த Random ரேண்டம் ஆக்சஸ் is an Example எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி மெயின் மெமரின்றது என்னது ரேம் ரேமில் ஸ்டோர் ஆகியிருக்க தான் மெயின் மெமரின்னு சொல்கிறாங்க அதில் வந்து இப்போ வந்து க டெம்பரவரியாக தான் ஸ்டோர் ஆகும் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிட்ருக்கும் இப்போ ஏதாச்சும் பவர் சப்ளை வந்து இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா அது வந்து அதில் இருக்க டேட்டா எல்லாமே லாஸ் ஆகிடும் பட் வந்து செகண்டரி மெமரி வந்து நான் that சொல்கிறாங்க தட் இஸ் த கண்டென்ட் இஸ் அவைலபிள் ஈவன் ஆஃப்டர் த பவர் சப்ளை சுவிட்ச் ஆஃப் என்னன்னா செகண்ட்ரி மெமரின்றது நான் வால்டைல் த கண்டென்ட் வந்து இருக்கும் எப்பனா பவர் சப்ளை வந்து கரண்ட்டு போனாலும் உங்களுக்கு வந்து செகண்டரி மெமரியில் இருக்கிற டேட்டா வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க லாஸ் ஆகாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் சிடி ராம் டிவிடி ராம் இதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெமரின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ டயக்ராம் பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா மெயின் மெமரி செகண்டரி ஸ்டோரேஜ் இதை தான் சொல்லியிருக்காங்க இந்த டயக்ராம் வச்சு படிங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயின் மெமரி செகண்டரி ஸ்டோரேஜ் ஸோ மெயின் மெமரின்றது டெம்பரவரி செகண்டரி வந்து பர்மனண்ட் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா காமன் அண்ட் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்டன்ட் டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம் என்ன பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்